பிக் பாஸ் சீசன் 5 அதோட இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. ஜனவரி 15 தேதியான இன்னைக்கு ஃபினாலே ஷூட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஷூட்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை கொஞ்சம் இருக்கும் அண்ட் சண்டே கொஞ்சம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சனிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை மொத்த ஃபுட்டேஜும் இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பிளான் பண்ணி ஷூட்டிங்கும் இப்போது ஈவிபியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் ஃபினாலே அந்த 5 பேர் ஃபைனலிஸ்ட் யார் வின்னாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்தாலுமே, மேலும் பரபரப்பை கூட்டியது என்னென்னா, டே 103 நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். பிரியங்கா அவர்களுக்கு ஏற்கனவே டே 102 கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கு. அதை வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க அண்ட் வெளியே காட்டப்படாமையும் இருந்திருக்கு. அப்பப்போ அந்த மெடிக்கல் ரூமில் போய் செக்அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனாலுமே அந்த பிரச்சனை கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பொங்கல் செலிப்ரேஷனாக ஒரு 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் போட்டாங்க. அதில் 1 மணி நேரம் கூட பிரியங்கா அந்த ஷோவில் ஃபுல்லாக இல்லவே இல்லை. ஸோ அவங்கள ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரூமுக்கு அழைச்சி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே வந்தே ஆகணும், மருத்துவர்கள் வந்து உங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நாங்கள் முடிவு எடுத்தே ஆகணும், மெயின் கேட் வழியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காட்ட அனௌன்ஸ் பண்ணதுமே கன்ஃபர்ஷன் ரூம்லேயே உட்காந்து பிரியங்கா அழுதுட்டாங்க, நான் இப்படிலாம் வரமாட்டேன், நான் இந்த வழியாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, இப்போ பிரியங்கா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, அந்த ஃபைனலிஸ்ட்டாக டாப் 5 இருப்பாங்கள்ல, அதில் அவங்க இருந்து முறப்படி வெளியே வராங்களா, இல்லை ஆல்ரெடி வெளியே வந்தாங்கல்ல அங்கேயே வந்து, இல்லைம்மா நீங்கள் போக முடியாது இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து உள்ளே பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரா, பிரியங்கா இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போது ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்னென்னா, பிரியங்கா மறுபடியும் டாக்டர் செக்அப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அண்ட் இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது என்னென்னா, பிரியங்காவுக்கு பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லவே இல்லை. கோவிட்லாம் நெகட்டிவ் தான், ஆனால் அவங்க உடலில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது இப்போது அவங்க ரொம்ப ஆன்சைட்டியாகனால ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டனால வந்து அது ஏதோ வெளியே வந்துருச்சு. அண்ட் அதோடு சேர்ந்து வந்து அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தனாலையும் சேர்ந்து இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால் வர ஜென்ரல் உடம்பு சரியில்லாம பூரா அந்த ஒரு இஷ்யூ தான், என் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் போயிட்டுருக்கு. அண்ட் மறுபடியும் சொல்கிறோம், பிரியங்கா அந்த டாப் 5 ஃபைனலிஸ்ட்டாக இருந்து தான் வீட்டை விட்டு வெளியே வராங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரல. ஸோ அவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ஷூட் போயிட்டுருக்கு. முறப்படி என்னெல்லாம் செய்வாங்களோ அந்த ஒரு ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு முறப்படி செய்வாங்கல்ல, அந்த முறப்படி செஞ்சு தான் அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர போகிறாங்க. ஸோ இந்த ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை, ஆல்ரெடி பிரியங்கா வெர்சஸ் ராஜு இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க. ஸோ அதிலும் இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர் ஆகி ரன்னர் அப்பும் ஆக போகிறாங்க. அதை அந்த ஸ்டேஜ் மூமெண்ட்டை பார்க்குறதுக்காக நாங்களாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா ஃபேன்ஸாக இருக்கட்டும், ராஜு அவர்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஃபர்மேஷனாக போயிட்டுருக்கு. அண்ட் இதெல்லாம் ஒரு சைட் இருக்க, பிரியங்காவோட அஃபீஷியல் சோர்ஸில் ஹேண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டும் போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது அட்மிட் கண்டிப்பாக போட்டு போகிறோம். ஸோ இதுலேருந்தே கன்ஃபார்ம் ஆகுது, பிரியங்கா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலை, வீட்டுக்கும் போகல, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, முறைப்படி தான் அவங்க உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் பிரியங்கா அவர்களோட அந்த ஹெல்த் அப்டேட் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அண்ட் பிரியங்கா வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்து அந்த டாப் ஃபைனலிஸ்ட்டாக வந்து தான் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.